டாக்டர் பிரதீபா ஐஸ்வர்யா ஃபர்டிலிட்டி சென்டர் திருநெல்வேலி பிரான்ச். நான் இன்னைக்கு ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் தட் இஸ் பிஜிஎஸ் ஆர் பிஜிடின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பிஜிடி அப்படின்னா நம்மளுடைய ஃபார்ம் பண்ணி வச்சுருக்க எம்ப்ரியோவை கர்ப்பப்பைக்குள்ளே உட்செலுத்துவதற்கு முன்பு அந்த எம்ப்ரியோவில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங். இப்போ இந்த ப்ரீ இம்ப்ளான்டிக் ஜெனட்டிக் டெஸ்டிங் எல்லாருக்கும் வேணுமா அப்படின்னா எல்லாருக்கும் தேவை கிடையாது. ரிப்பீட்டடாக ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிற பேஷண்ட்டுக்கு, ரிப்பீட்டடாக ஐவிஎஃப் பண்ணி சக்ஸஸ் கிடைச்ச அபார்ட் ஆகிற பேஷண்ட்ஸுக்கு, இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் சிங்கிள் ஜீன் டிசார்டர்ஸ் லைக் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், ஸ்டேஷாக் டிசீஸ், ஹீமோஃபிலியா, தலசீமியா, இந்த மாதிரி சில ஜெனட்டிக் டிசீசஸ் வந்து சில ஃபேமிலிஸில் ரன் ஆகிட்ருக்கும், அந்த மாதிரி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் இல்லை ஆல்ரெடி ப்ரீவியஸ் பேபிக்கு ஏதாவது குரோமோசோமல் டிசார்டர் இருக்கிற கப்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இல்லை கப்பிளில் வந்து அந்த ஃபீமேல் பார்ட்னரோட ஏஜ் வந்து மோர் தென் 40 அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஐவிஎஃப் பண்ணி அந்த எம்ப்ரியோவை பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் வளர வச்சு அந்த பிளாஸ்டோசிஸ்டில் இருந்த செல்ஸை எடுத்து அதை வந்து டெஸ்டிங்க்கு பண்ணுவாங்க. இந்த பிஜிடியில் வந்து பிஜிடி மோனோஜெனிக், பிஜிடி அன்யூப்ளாய்டின்னு ரெண்டு டைப் இருக்குது. மோனோஜெனிக் வில் டிடெக்ட் சிங்கிள் ஜீன் டிசீசஸை வந்து டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். அன்யூப்ளாய்டி வந்து வேறு ஏதாவது குரோமோசோம்ஸில் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய குரோமோசோமோட கவுண்ட்டில் வந்து ஏதாவது மிஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து அதை டிடெக்ட் பண்ணும். ஸோ இந்த டெஸ்ட் வந்து பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டில் வந்து ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னா அந்த எம்ப்ரியோ வந்து யூஸ்வலாக டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். இந்த டெஸ்ட்டில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாத நல்ல குவாலிட்டி இருக்கிற எம்ப்ரியோவை வந்து ஐவிஎஃபில் வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ நிறைய இந்த பிஜிடி வந்து 100% வந்து எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. இந்த பிஜிடியிலையும் நிறைய ஃபால்ஸ் நெகட்டிவ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிஜிடி பண்ணி நம்ம எம்ப்ரியோவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலுமே அந்த கப்பல் வந்து கண்டிப்பாக ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெஸ்டிங் வந்து பண்ணியே ஆகணும். ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெஸ்டிங் இன் த சென்ஸ் அவங்க வந்து நார்மலாக எல்லா கப்பிள்ஸ் பார்க்குற மாதிரியும் டியூவல் மார்க்கர், என்டி ஸ்கேனிங், குவாட்ரிப்பிள் ட்ரிப்பிள் மார்க்கர் அண்ட் ஏர்லி அனாமலி ஸ்கேன் அண்ட் அனாமலி ஸ்கேன் எல்லாமே பார்த்துக்கிறது நல்லது. தேங்க்யூ. ஒரு குழந்தை தந்த ஐஸ்வர்யா குழந்தையின்மை தீர்க்க வந்த வரமையா.